வெல்கம் டு பிஆர்பி சமையல் இன்னைக்கு மோர் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சாதம் சின்ன கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன் தயிர் ஒரு டம்ளர் தயிரை தண்ணி விடாம மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் கல்லுப்பு முக்கால் ஸ்பூன் உப்பு தயிர் கூட போட்டோன்னா நல்லா கரைஞ்சிரும் தயிரை அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் சாதத்தை கரைச்சிக்கலாம் தண்ணி ரெண்டு விட்டு சாதத்தை கரைச்சிக்கலாம் சாதத்தை கையில் கரைச்சிக்கலாம் சாதம் பாதி கரைஞ்சு தண்ணி இந்த மாதிரி கலரா வந்துச்சுன்னா போதும் இனி மோர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியை மிக்சி ஜார்க்கு ஊற்றி நல்லா கலந்துருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க நம்மளோட மோர் கஞ்சி ரெடி ஆயிருச்சுங்க இப்படியே குடித்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தை வடிச்சிட்டு குடித்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம் கஞ்சியை டம்ளர்ல சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட மோர்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க கமங்கூல் செய்கிறதுக்கு டைம் இல்லாத அன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கஞ்சி செய்வேங்க தாரெல்லாம் எதுவுமே போடாமல் உப்பு மட்டும் போட்டு சாதம் சேர்த்து செய்வங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ